ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் உங்களுக்கு இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல். ஸோ நான் வீடியோக்குள்ள போடுறதுக்கு நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ஒன் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இதே மாதிரி கேம் உங்களுக்கும் அனலைஸ் பண்ண ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்க இமெயில் ஐடி இல்லை இன்ஸ்டா அடிக்க உங்களோட கேம் ஃபீச்சர் இல்லை உங்களோட கேம் லிங்கையே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நியூட்டன் அப்படின்ற விளாண்ட கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா லீட் செஸ்ல 5+3 ஃபார்மெட்ல விளாண்ட கேம் தான் இது. ஸோ இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா B3E5. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிம்சோ லார்சன் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நியூட்டனுடைய ஃபேவரட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Bb2. ஸோ Bb2க்கு அப்புறமா இந்த E5 பான் வந்து அட்டாக்ல இருக்கு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நைட் C6 தான் பிளே பண்ணி இதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. பட் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து F6 பிளே பண்ணி டிஃபெண்ட் பண்றாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு போரானமும் F6 பிளே பண்ணி இந்த டயக்னல வந்து வீக் பண்றாரு. இப்போ E4 இப்போ பார்த்தீங்கன்னா C5. ஸோ C5 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய மிஸ்டேக். ஸோ இந்த இடத்துல C5 பிளே பண்றதுக்கு பதிலாக பிளாக் பார்த்தீங்கன்னா D5 பிளே பண்ணிருக்கலாம். ஸோ C5க்கு அப்புறமா பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லூசிங் தான். ஸோ இந்த இடத்துல ஒயிட்டுக்கு கரெக்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டான மூவ் நான் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி நார்மலா ஸ்பாட் பண்ண போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டயக்னல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து வீக் பண்ணிட்டாரு. ஸோ அதை நம்ம வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்றது நீங்க யோசிக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த பான் வந்து அடைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ கிங்குக்கு வெளியில போறதுக்கு வழி கிடையாது, அது இன்னொரு பாயிண்ட். ஸோ அதனால நம்மளுடைய அட்டாக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம வந்து குயின் எடுத்துட்டு வந்து செக் தருவோம். ஸோ குயின் H5 செக் பிளே பண்ணதுக்கு அப்புறமா G6 பிளே பண்ணாரு. ஸோ நீங்க G6 பிளே திருப்பி பாத்தீங்கன்னா இந்த பானை உங்களால கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா F6 பான் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து எப்படி திங்க் பண்ணணும் பாத்தீங்கன்னா, இந்த பானுக்கு வந்து கார்டு இருக்க கூடாது. சோ இந்த பானை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பிஷப் டேக்ஸ் பான். ஸோ பிஷப் டேக்ஸ் E5க்கு அப்புறமா F takes E5. ஸோ இப்போ இந்த இடத்துல குயின் H5 செக் தரீங்க. இப்போ நீங்கள் G6 வச்சு பிளாக் பண்ணீங்கன்னா இப்போ குயின் டேக் C5 செக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த பொசிஷன்லேருந்து இதை வந்து சிம்பிளாக நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லையா, இந்த இடத்துல வந்து குயின் H5 செக் தரீங்களா. ஸோ G6 வச்சு டிஃபெண்ட் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து குயின் டேக் C5க்கு அப்புறமா வந்து நம்ம ரூக்கை வின் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்பாட் பண்ணிட்டு பிளாக் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கிங் E7 தான் பிளே பண்ண முடியும். அவரால் கிங் D7 பிளே பண்ண முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பான் வந்து டி பான் வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா இங்கே லாக் ஆகிட்டாரு. அண்ட் குயினும் பார்த்தீங்கன்னா இங்கே லாக் ஆகிட்டாரு. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா குயின் டேக் C5 செக் தரும். ஸோ குயின் டேக் C5 செக்குக்கு அப்புறமா கிங்குக்கு இருக்கிற ஒரே பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிங் F7. ஸோ கிங் F7 போனதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்னல் ஃப்ரீயாக இருக்கு. ஸோ நம்ம பிஷப்பை கொண்டு வந்து பிஷப் C4 பிளே பண்ணி இங்கே வந்து செக் தரும். ஸோ பிஷப் C4 செக்குக்கு அப்புறமா இப்போ வந்து D5 பிளே பண்ணுறாரு. ஸோ D5 பிளே பண்ணாலும் இந்த பிஷப்பை வச்சு நம்ம பானை கேப்சர் பண்ணிட்டோம் பிளாக்குக்கு தெரியும். பட் இருந்தாலுமே இந்த பிஷப்பை வந்து அவர் ஆக்டிவேட் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஷப் டேக்ஸ் E5 செக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா கிங் G6. ஸோ கிங் வந்து G6 தான் போக முடியும். இப்போ இந்த இடத்துல குயின் G3 செக்கு. இப்போ பிளாக் பார்த்தீங்கன்னா குயினை வச்சு கார்ட் பண்ணணும். ஸோ குயினை வச்சு கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ குயின் C7. ஸோ குயின் C7 பிளே பண்ணி நம்ம வந்து இந்த பேஸில் இருக்கிற இந்த பிஷப்பை வந்து த்ரெட் பண்ணுறோம். இப்போ வந்து பிளாக் திங்க் பண்ணலாம், ஸோ இந்த பானை வந்து நான் கேப்சர் பண்ணிடுறேன், எனக்கு வந்து இந்த ரூக் வந்து கிடச்சிடும், இந்த ரூக்கை வின் பண்ணிட்டு நம்ம கேமை வந்து அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் திங்க் பண்ணலாம். பட் இந்த பானை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இமீடியட்டாக பிளாக் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கிங் வந்து ஓப்பனில் எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரூக்கை வந்து பிளாக் கேப்சர் பண்ணாருன்னா பிளாக்கோடைய குயின் வந்து உள்ளே வந்து மாட்டிப்பாரு. ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து குயின் டெக்ஸ் H1க்கு அப்புறமா இப்போ சிம்பிளா என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா குயின் G4 செக் தரலாம். ஸோ நீங்க குயின் G4 செக் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒன்னு F6 போலாம் இல்ல H6 போலாம். ஸோ நீங்க வந்து கிங் F6 போனீங்கன்னா Mate in 4 இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குயின் E6 செக்கு. இப்போ வந்து நீங்க வந்து கிங் G5 தான் போக முடியும். ஸோ கிங் G5க்கு அப்புறமா F4 செக்கு. ஸோ F4 செக்குக்கு அப்புறமா நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிங் H5 இல்ல கிங் H4 நீங்க எது வேணா போலாம். ஸோ நீங்க கிங் H4 போனா கூட இந்த இடத்துல வந்து திருப்பி குயின் F5 செக். இப்போ G5 வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். நீங்க G5 வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா குயின் டேக்ஸ் பான் வந்து செக்மேட். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிங் வந்து H6 தான் போய் ஆகணும். ஸோ ஒன்ஸ் கிங் H6 போனதுக்கு அப்புறமா நம்மளுடைய குயின் எடுத்துட்டு வந்து G3ல பிளேஸ் பண்ணும், டெம்போ வேஸ்ட் பண்ணாம. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குயின் H3 செக் தரும். திருப்பி பாத்தீங்கன்னா கிங் G6, இப்போ நீங்க வந்து குயின் G3 செக் தரீங்க. ஸோ நீங்க குயின் G3 செக் கொடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி பாத்தீங்கன்னா கிங் H6 தான் அவர் போய் ஆகணும். ஸோ இப்போ இந்த பொசிஷனை நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இந்த குயின் வந்து லாக் ஆயிட்டாரு. ஸோ இந்த பானையும் உங்களால் கேப்சர் பண்ண முடியாது, குயின் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த நைட்டையும் கேப்சர் பண்ண முடியாது, குயின் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த டயக்னல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குயின் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ குயின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாக் ஆகிட்டாரு. அண்ட் ஒயிட்டோடைய பீசஸ் பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது, பட் பிளாக்கோடைய பீசஸ் எல்லாமே பாருங்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒயிட் வந்து கேம் வந்து ஃபர்தராக எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து நைட் C3 ப்ளே பண்ணலாம். ஸோ நைட் C3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நைட் F6 ப்ளே பண்ணுறாரு பிளாக். ஸோ நைட் F6 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஏன்னா இந்த பிஷப் வந்து சென்டரில் வந்து நிறைய ஸ்கொயர்ஸை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இமீடியட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து கேசல் கூட பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் நைட்டை மூவ் பண்ணீங்கன்னா குயினை வந்து நம்ம வின் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த இடத்துல வந்து நைட் எக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணால் கூட இந்த இடத்துல வந்து நைட் F3 ப்ளே பண்ணலாம். நைட் F3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து செக்மேட் த்ரெட்டன் பண்ணுறோம். அதாவது G5 ஸ்கொயரில் வந்து செக்மேட் த்ரெட்டன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு பிளாக் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவருடைய குயினை வந்து இழந்துருவார். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆப்போனன்ட்டுடைய வீக்னஸை வச்சு நம்ம எங்கே அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திங்க் பண்ணோம்னா நம்மளுக்கு மூவ்ஸ் வந்து பக்காவாக ஸ்பாட் ஆகும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த மாதிரியான மூவ்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்பாட் ஆகிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே நம்ம வந்து இந்த பானை வந்து மூவ் பண்ணி நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த C5 ப்ளே பண்ணி இந்த டி பானை மூவ் பண்ணாமல் இன்னொரு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாரு பிளாக். பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நியூட்டன் வந்து பிஷப் டேக்ஸ் E5 மூவை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ பிஷப் டேக்ஸ் E5 மூவை மிஸ் பண்ணிட்டு இன்ஸ்டன்ட் நியூட்டன் வந்து இந்த இடத்துல வந்து C3 ப்ளே பண்ணுறாரு. ஸோ C3க்கு அப்புறமா கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, A5 இப்போ D4, இப்போ நைட் C6 D5 நைட் A7, இப்போ நைட் F3 D6, இப்போ நைட் H4, இப்போ கிங் F7. ஸோ பிளாக்கோடைய மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் இருக்கு. ஸோ கிங்கை வந்து மூவ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து பீஸை வந்து டெவலப் பண்ணாமல் அவருடைய பான்ஸே பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவருடைய ஒரே ஒரு பீஸ் தான் மூவ் ஆயிருக்கு, பட் அதுவும் பார்த்தீங்கன்னா கார்னர்ல இருக்கு. அண்ட் மற்ற பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹோம் ஸ்கொயரில் தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, அவருடைய கிங்கையும் மூவ் பண்ணி ஃபர்தராக பார்த்தீங்கன்னா வீக் பண்ணியிருக்காரு. ஸோ நியூட்டன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, F4 மூவ் பண்ணுறாரு. ஸோ F4 பார்த்தீங்கன்னா சின்ன இன்அக்யூரேசி. ஸோ இந்த இடத்துல வந்து நியூட்டனுடைய பீஸும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து உள்ளே கிடக்கு. ஸோ அதை வந்து அவர் டெவலப் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல வந்து குயின் H5 செக் கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் குயின் H5 செக் கொடுத்துருக்கோமா G6 ப்ளே பண்ணுவார். ஸோ இப்போ நைட் டெக்ஸ் G6, இப்போ பான் டெக்ஸ் G6 ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரூட்டை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டன்ட் இந்த இடத்துல நியூட்டன் என்ன ப்ளே பண்ணார் பார்த்தீங்கன்னா, F4 இப்போ H5. ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பான் மூவ்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா பிளாக்கு வந்து ஃபேவராகவே இல்லை. ஸோ என்ன தான் பிளாக்கு வந்து பீசஸ் வந்து இருந்தாலுமே, பட் அந்த பீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய ஹோம் ஸ்கொயரில் தான் இருக்கு. இப்போ F5. ஸோ நியூட்டன் பார்த்தீங்கன்னா பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த மூணு பான் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இப்போ B5, பிஷப் E2, B4. இப்போ பிஷப் டெக்ஸ் H5 செக்கு. ஸோ நீங்கள் இந்த பிஷப்பை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா குயின் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கிங் E7. ஸோ கிங் E7 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நைட்டுக்கு வந்து ஒரு ஃபோர்க் மாட்டுது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நைட் G6 செக் தராரு. ஸோ ஒன்ஸ் கிங் வந்து D7க்கு மூவ் பண்ணதுக்கு அப்புறமா நைட் எக்ஸ் ரூக்கு, இப்போ நைட் H6. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் தான் வந்து கம்ப்ளீட்லி வின்னிங்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ரூக்கே கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து ரொம்ப சிம்பிள், நம்ம வந்து பீசஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு என் கேம் வரைக்கும் கொண்டு போயிட்டு கேமை வந்து ரொம்ப சிம்பிளாக வின் பண்ணிடலாம். ஸோ நியூட்டனை பார்த்தீங்கன்னா அதான் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நைட் G6. ஸோ நைட்டை திருப்பி G6க்கு ரிட்ரை பண்ணுறாரு. இப்போ பிஷப் E7. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீசஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. நைட் டெக்ஸ் பிஷப், கிங் டெக்ஸ், இப்போ சி டெக்ஸ் B4, ஏ டெக்ஸ் B4, இப்போ A3, இப்போ நைட் B5, இப்போ ஏ டெக்ஸ் B4 ப்ளே பண்ணுறாரு நியூட்டன். அது மட்டும் இல்லை, ரூக்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு நியூட்டன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரூக்கு பார்த்தீங்கன்னா பிஷப் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிளாக்கே பார்த்தீங்கன்னா ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. ரூக் டெக்ஸ் ரூக், பிஷப் டெக்ஸ் ரூக், இப்போ சி டெக்ஸ் B4, இப்போ ஒயிட் வந்து கேசல் பண்ணுறாரு. இப்போ பிஷப் A6, இப்போ பிஷப் E2. ஸோ இந்த டயக்னல் வந்து ஒரு பீஸை வந்து கண்டிப்பாக வந்து நியூட்டன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ குயின் B6. ஸோ குயின் B6 செக்குக்கு அப்புறமா கிங் H1, இப்போ நைட் A3. ஸோ நைட் A3க்கு அப்புறமா பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிஷப் டெக்ஸ் பிஷப், குயின் டெக்ஸ் பிஷப், இப்போ பிஷப் B2, இப்போ நைட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நைட் டெக்ஸ் நைட், குயின் டெக்ஸ் நைட். இப்போ பாருங்கள் போர்டில் வந்து பீசஸ் நிறைய குறைஞ்சிருச்சு. ஸோ பீசஸ் குறைய குறைய ஒயிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரூக் இருக்குது. ஸோ நியூட்டன் அதை வச்சு கேமை வந்து ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நியூட்டன் பார்த்தீங்கன்னா என் கேம்குள்ளே வராரு. இப்போ நைட் G4, குயின் E1, இப்போ குயின் D3 ப்ளே பண்ணுறாரு பிளாக்கு. இப்போ ரூக் F3, இப்போ குயின் C2, இப்போ பிஷப் C1, இப்போ குயின் B1, இப்போ H3, இப்போ நைட் H6, இப்போ குயின் G1, இப்போ குயின் A2, இப்போ குயின் B6, இப்போ குயின் B1. ஸோ பிஷப் வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ ரூக்கை வச்சு கார்ட் பண்ணுறாரு நியூட்டனு. இப்போ நைட் F7, இப்போ குயின் டெக்ஸ் B4,
knight g5, rook e1, the queen d3, queen b7 check, so king f8, queen c8 check, திருப்பி king f7, the b4, so இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா mate in 5, so அந்த mate in 5 என்னன்றது உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஷப் டேக்ஸ் g5, so இந்த இடத்துல நீங்க பிஷப் டேக்ஸ் g5 க்கு அப்புறமா f டேக்ஸ் g5 தான் ப்ளே பண்ணி ஆகணும். so f டேக்ஸ் g5 க்கு அப்புறமா queen e6 check, இப்ப king f8 தான் ப்ளே பண்ண முடியும். so king f8 க்கு அப்புறமா ரூக் ஏ ஒன், ஸோ ரூக் ஏ ஒன் பிளே பண்ணி ரூக் ஏ எயிட் வந்து செக்மேட் த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ இந்த மேட்டிங் அட்டாக்கை பார்த்தீங்கன்னா பிளாக்கால் தடுக்க முடியாது. ஸோ பிளாக்கோடைய குயினும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதிகபட்சமாக குயின் பி ஃபைவ் பிளே பண்ணலாம். ஸோ குயின் பி ஃபைவ் அப்புறமா ரூக் ஏ எயிட் செக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குயினை வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் குயினை வச்சு பிளாக் பண்ண உடனே ரூக் டேக் சி எயிட் வந்து செக்மேட். பட் எனிவே இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ மினிட்ஸ் பிளிக்ஸ் கேம்ன்றதுனால ஸோ நியூட்டன் வந்து அதை ஸ்பாட் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பி ஃபோர், ஸோ இந்த பி ஃபானை வந்து இன்னும் புஷ் பண்ணுறாரு. ஸோ இப்போ பிளாக் பார்த்தீங்கன்னா நைட் டெக்ஸ் ஹெச் த்ரீ பிளே பண்ணுறாரு. ஸோ நீங்கள் நைட் டெக்ஸ் ஹெச் த்ரீ பிளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பான் டெக்ஸ் நைட் பிளே பண்ணீங்கன்னா கேம் வந்து ட்ராவ் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா குயினை வச்சு மாறி மாறி செக் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ குயின் டெக்ஸ் பான் செக்கு, கிங் ஜி ஒன்னு, திருப்பி குயின் ஜி த்ரீ செக்கு, கிங் எஃப் ஒன் பிளே பண்ணலாம், குயின் எஃப் த்ரீ வந்து செக்கு, திருப்பி நீங்க கிங் ஜி ஒன் பிளே பண்ணலாம், குயின் ஜி த்ரீ வந்து செக்கு. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி செக் கொடுத்து பிளாக் வந்து கேமை வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ அதனால நியூட்டன் பாத்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணல. நியூட்டன் இந்த இடத்துல என்ன பிளே பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா குயின் டி செவன் செக் தர்றாரு. ஸோ குயின் டி செவன் செக்குக்கு அப்புறமா கிங் ஜி எயிட், இப்ப குயின் இ எயிட் செக்கு, கிங் ஹெச் செவன், குயின் ஹெச் ஃபைவ் செக்கு, இப்ப கிங் ஜி எயிட், இப்ப குயின் டெக்ஸ் நைட்டு, குயின் சி த்ரீ பிளே பண்ணுறது. ஸோ குயின் சி த்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளண்டரு. ஸோ குயின் சி த்ரீ மூலிமா அவருடைய குயினை வந்து ஃப்ரீயாக தராரு. ஸோ நியூட்டனை பார்த்தீங்கன்னா குயினை வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ குயினை கேப்சர் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பிளாக் வந்து கேமை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ நியூட்டனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேமை வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாரு. நியூட்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை ட்ரில் பண்ணி கேமை வந்து ஃபைனலாக வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ ஒன்ஸ் வந்து அவர் ரூக்கை வந்து வின் பண்ணதுக்கு அப்புறமா அழகாக எல்லா பீசஸுமே வந்து அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரில் டவுன் பண்ணி என் கேம் வரைக்கும் கொண்டு வந்து கேமை வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வினியாக சப்ஸ்கிரைப் பண்ணதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுடைய கேமும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடி இல்லை இன்ஸ்டா ஐடிக்கு உங்களுடைய கேம் பிஜின் இல்லை உங்களுடைய கேம் லிங்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.